அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 279 முதல் 283 வரை. கடவுளை குறித்த புறமத சீர்திருத்தவாதிகளின் உணர்வு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தான் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் வெளிப்படுத்தல் 3:17 வசனம். புறமத உலகத்தின் சார்பாக கிறிஸ்தவ ராஜ்யமானது பிரதிநிதியாய் நிற்கிறது. சில புறமத நாடுகளில் தேவனை குறித்த உணர்வானது குறிப்பிடும்படியான வித்தியாசத்தோடு காணப்படுகிறது. மிகவும் உன்னிப்பாய் கூர்ந்து நோக்கி கிறிஸ்தவர்களின் முரண்பாடுகளை குறித்து விமர்சிப்பது மிகவும் விசேஷமாயிருக்கிறது. இந்துக்களின் இரண்டு பிரதிநிதிகளின் முக்கியம் வாய்ந்த சொற்பொழிவுகளின் மூலம் புறமத நாடுகளின் இருளை குறித்த சில கருத்துக்களையும் மிஷனரிகள் கொண்டு சென்ற வேதத்தின் மூலமான பாதிப்பையும் குறித்த இந்தியாவின் குறிப்பிடத்தக்க இயக்கத்தை நாங்கள் நம்முன் வைத்திருக்கிறோம். வேதாகமமானது அதோடு இணைந்திருந்த முரண்பாடான கொள்கைகளோடு சேர்ந்து ஒரு வேலையை செய்து வந்தது. இவைகள் விவரித்து கூறும்படி உரிமை கோரின போது தடைகள் தோன்றியது. ஆனால் முற்றிலும் அழிக்கப்படவில்லை. ஜப்பானிலும் கூட இதே நிலைமை இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். கீழே 3 சொற்பொழிவுகளின் சாராம்சத்தையும் இணைத்திருக்கின்றோம். இதில் புறமத சீர்திருத்தவாதிகளின் நேர்மையும் சிந்தனையும் வெளிப்படுத்தும் திறமையும் தீவிர மனோநிலையும் வெளிப்படுகிறது. கடவுளை பற்றிய உணர்வுடன் இருக்கும் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக கடவுளை கண்டுகொள்ளக்கூடும். புதிய இந்தியாவிலிருந்து ஒரு குரல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். திரு மசூம்தார் சபையில் கீழ்கண்டவாறு சொற்பொழிவாற்றினார். திரு தலைவர் அவர்களே, தேசங்களின் மதங்களின் பிரதிநிதிகளே, இந்தியாவின் பிரம்ம சமாஜ் ஒரு புதிய சமுதாயம். அதை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். எங்கள் மதம் புதிதானது, ஆனால் அது மிக மிக பழமையிலும் எங்கள் தேசிய வாழ்வின் வேர்களிலிருந்தும் நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தும் வந்தது. 63 வருடங்களுக்கு முன்பு இந்திய தேசம் முழுவதுமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தது. பல தெய்வ நம்பிக்கையின் காரணத்தின் கடூர சப்தமானது வானத்தின் அமைதியை கிழித்தெறிந்தது. விதவைகளின் அழுகை மட்டுமின்றி இறந்து போன தங்கள் கணவரின் சிதை தீயில் உயிரோடு எரிக்கப்பட்டவர்களது மிகவும் பரிதவிக்கத்தக்க அழுகை கடவுள் படைத்த இந்த பூமியின் பரிசுத்தத்தை கெடுத்தது. தேசத்துக்கென எங்களுக்கு இந்து மத தேவதைகள் இருந்தால் இவள் மக்களின் தாய் ஆவாள். அவளுக்கு 10 கைகள் உண்டு. தன் பிள்ளைகளை காப்பாற்ற ஒவ்வொன்றிலும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருப்பாள். கல்விக்கு ஒரு தெய்வம். அவள் ஞானம் எனும் நரம்புகளுடைய வாத்திய கருவியான வீணையை வாசித்துக் கொண்டிருப்பாள். நல்ல செல்வத்துக்கென வேறு ஒரு தெய்வம் இருந்தால் அவள் கையில் சங்க அல்ல, ஐஸ்வர்யங்கள் நிறைந்த கூடை இருந்தது. அதில் இந்திய நாட்டுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. யானை தலையை உடைய தெய்வம் உண்டு. வேறு ஒரு தெய்வம் மயில் மீது ஏறி செல்லும். அதோடு கூட 33 கோடி தேவர்களும் தேவதைகளும் இருந்தனர். இந்து புராணங்களை குறித்த தத்துவ விளக்கங்கள் என்னிடம் இருக்கிறது. ஆனால் அவைகள் எடுத்து பேச இது சமயம் அல்ல. இந்த பல தெய்வ நம்பிக்கை சமூக தீமை என்ற குழப்பம் அமளிக்கும் அந்த நாட்களின் இருளுக்கும் இடையே ஒரு மனிதன் தோன்றினான். அவர் ஒரு மாசற்ற குலத்தில் பிறந்த மாசற்ற பிராமணனாயிருந்தார். அவர் பெயர் ராஜாராம் மோகன் ராய். அவர் ஒரு மாமனிதராகும். முன்பே இருந்த பல தெய்வ நம்பிக்கையின் தப்பறையையும் ஜீவனுள்ள கடவுளை குறித்த சத்தியத்தையும் நிரூபிக்கும் வகையில் ஒரு புத்தகத்தை எழுதினார். இது அவருக்கு மகா நிந்தையை கொண்டு வந்தது. 1830 இந்த மனிதர் பிரம்ம சமாஜ் என்கிறதான ஜீவனுள்ள ஒரே கடவுளை வணங்குபவர்களின் சங்கத்தை ஸ்தாபித்தார். வேதங்கள் உபநிடதங்கள் எனும் புராண இந்து வேதங்களின் தூண்டுதலின் அடிப்படையில் இந்த பிரம்ம சமாஜத்தின் ஒரே கடவுளின் சித்தாந்தம் நிறுவப்பட்டது. காலப்போக்கில் இந்த இயக்கம் வளர வளர இந்து வேதங்கள் உண்மையில் நம்பத்தகுந்தவைகளா என்ற சந்தேகம் அதனுடைய அங்கத்தினருக்கு வர ஆரம்பித்து விட்டது. வேதங்களுக்கும் உபநிடதங்களுக்கும் முரண்பாடான ஒரு மெல்லிய சத்தம் முதலில் தங்கள் ஆத்மாவில் ஒலிப்பதாக அவர்கள் நினைத்தனர்.
நமது இறையியலின் கோட்பாடுகள்தான் என்னவாக இருக்கக்கூடும்? எந்த கோட்பாட்டின் மீது நம் மதம் நிற்கிறது? மெல்லிய குரலில் கேட்க ஆரம்பித்த இந்த கேள்வி பெருத்த சத்தமாக வளர்ந்துவிட்டது. எழும்பிக் கொண்டிருக்கும் இந்த மத சமுதாயத்தின் மீது உண்மையான மதம் எந்த புத்தகத்தின் மீது ஆதாரமிடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பிரச்சனை முக்கியமானதாக உருவாகிவிடும் அளவுக்கு அதிகதிகமாய் எதிரொலிக்க ஆரம்பித்துவிட்டது. உண்மையான மதத்திற்குரிய ஆதாரங்கள் இந்து வேதங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய சாத்தியமே இல்லை என்பதை வெகு விரைவிலேயே கண்டு கொண்டனர். இதற்கு வேதங்களிலும் சில சத்தியங்கள் இருந்த போதிலும் தெய்வீக உண்மைகளுக்கு இது மட்டுமே ஆதாரமானது அல்ல என்று கண்டு கொண்டனர். எனவே பிரம்ம சமாஜ் தோன்றி 21 வருடங்களுக்கு பிறகு இந்து வேதங்களின் போதனைகள் கைவிடப்பட்டன. அதன் பிறகு வேறு வேதங்கள் ஏதும் இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழும்பியது. நான் ஏற்கனவே முன்னொரு நாள் கூறியிருக்கிறேன் அல்லவா, இந்தியாவின் கம்பீரமான அரியணையில் தற்போது கிறிஸ்தவ மதம் சமாதான நற்செய்தியை ஒரு கரத்திலும் நாகரீக வளர்ச்சி என்னும் அரக்கனை மறுக்கையிலும் ஏந்தி கொண்டு அமர்ந்திருக்கிறது. வேதாகமம் இந்தியாவிற்குள் ஊடுருவிவிட்டது. மனுக்குலம் புறக்கணிக்க முடியாத ஒரு புத்தகமாக வேதாகமம் இருக்கிறது. ஆகவே இந்து வேதங்களை ஒரு கையிலும் மறுக்க இயலாதபடி வேதாகமத்தின் ஆதிக்கத்தை மறுக்கையிலும் எடுக்க வேண்டியதாகிவிட்டதை உணர்கிறோம். 1861 எங்களது ஆராதனையில் வாசிக்கும்படியாக எல்லா மத வேதங்களின் சாராம்சங்களும் அடங்கியதொரு புத்தகத்தை வெளியிட்டோம். எந்த கிறிஸ்தவ மிஷினரியும் எங்கள் கவனத்தை வேதாகமத்தை நோக்கி ஈர்க்கவில்லை. எந்த முகமதிய குருவும் குரானிலிருந்து மிக உச்சிதமானதொரு மேன்மைகளை குறித்து எங்களுக்கு காட்டவில்லை. எந்த பார்சி மதத்தினரும் அவரது சென்ட் அவிஸ்தாலின் மேன்மைகளை குறித்து எங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. ஆனால் தன்னிகரற்ற மெய்தேவன் எங்கள் இருதயத்தில் இருந்தபடியால் வேதாகமம், குரான், சென்ட் அவிஸ்தா என்கிற எல்லா வேதங்களிலும் இருந்த நலமானவைகளின் மூல காரியங்களையும் மேன்மைகளையும் நோக்கி எங்கள் கவனத்தை திருப்பி எல்லா புனித காரியங்கள் கூறப்பட்டிருக்கும் இடங்கள் யாவையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவரது வழிநடத்துதலினாலும் அவரது ஒளியினாலும் இந்த உண்மைகளை எங்களால் கண்டு கொள்ள முடிந்தது. மேலும் அந்த நித்திய மாறாத உண்மை சத்தியத்தின் மீதே எங்களது இறையியலின் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. நீதி நெறியற்ற ஒன்று இறையியல் ஆகுமா? இந்த புத்தகத்தின் உட்கருத்துதான் என்ன? அல்லது தேவன் உண்டாக்கிய ஆலயமாகிய சரீரத்தில் பரிசுத்தம் இல்லாமல் சுய ஒழுக்கமற்ற ஒரு தீர்க்கதரிசியின் அதிகாரம்தான் என்ன? தங்கள் இறையியலை நாங்கள் பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே நாங்கள் நல்ல மனிதர்கள் அல்ல, புனிதமான எண்ணம் உள்ளவர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல என்பதும் எங்களிடம் எண்ணிலடங்கா தீமைகள் உண்டென்றும் அதுவும் எங்கள் வீடுகளில், எங்கள் தேசிய காரியங்களில், எங்கள் சமூக நிறுவனங்களில் அவை உண்டு என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. ஆகவே அடுத்த கட்டமாக பிரம்ம சமாஜ் சமூக சீர்திருத்தத்தில் தனது வேலையை தொடங்கியது. 1851 கலப்பு திருமணம் நடந்தது. இந்தியாவில் கலப்பு திருமணம் என்பது வேறுபட்ட ஜாதிகளை சார்ந்தவர்களிடையே திருமணம் நடப்பது. ஜாதி என்பது ஒரு வகையில் சீன பெருஞ்சுவர் போல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சிறு சமூக கூட்டத்தையும் சுற்றியிருக்கும். எந்த ஆணோ அல்லது பெண்ணோ இந்த தடைகளை மீற முடியாது. இந்த சீன பெருஞ்சுவர் தேவனுடைய பிள்ளைகளது சுதந்திரத்தை என்றுமே அவமதிக்க கூடுமோ என்று பிரம்ம சமாஜத்தில் நாங்கள் கேட்டோம். இல்லை, இதை உரை தெரிய வேண்டும். அடுத்து எனது மதிப்பிற்குரிய தலைவரும் கழக தோழருமான கேஷப் சந்தர் சென் இவ்வித கலப்பு திருமணத்தை வேறுபட்ட ஜாதிகளிடையே நடக்க ஏற்பாடு செய்தார். பிராமணர்கள் இதனால் குற்றம் சுமத்தப்பட்டனர். பண்டிதர் என்று தங்களை நினைத்து கொண்டவர்கள் தங்கள் தலைகளை உலுக்கினர். பிரம்ம சமாஜ் தலைவர்களும் கூட வெறுப்புடன் தங்கள் தோள்களை உலுக்கிக் கொண்டு வெறுமையாய் நின்றனர். இந்த வாலிப கொழுந்துகள் இந்த சமுதாயம் முழுவதற்கும் தீயிடப் போகிறோம் என்கின்றனர். ஆனால் கலப்பு திருமணமும் நடந்தது, விதவை மறுமணமும் நடந்தது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 283 அடுத்த பாகத்தில் காண்போம்.